வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஓய்வூதியர்கள் வாழ்வு சான்றில் புதிய மாற்றம் சார்ந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது வந்து ஓய்வூதியர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். இந்த வீடியோ சார்ந்த விவரங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஓய்வு பெறும் நபர்கள் ஆண்டுதோறும் தங்கள் வாழ்க்கை சான்றிதழை குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம். இந்த ஆவணத்தை சமர்ப்பிப்பதன் மூலம் ஓய்வூதியர் உயிருடன் உள்ளார் என்பதை, அதேபோல் இதில் முறைகளில் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் உறுதிப்படுத்துகிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் டான்ஜெட்கோ தகவல் தொழில்நுட்ப பிரிவின் மென்பொருள் பொறியாளர்கள் தற்போது வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிப்பதற்காக ஓய்வூதியர்களுக்கான புதிய செயலி ஒன்றை உருவாக்கியுள்ளனர். டான்ஜெட்கோ செயலியில் ஓய்வூதியம் பெறுவோர் வாழ்வு சான்றிதழை சமர்ப்பிக்க தலைமை அலுவலகம் அல்லது வாழ்வு சான்றை சமர்ப்பிக்க பொதுத்துறை வங்கிகளுக்கு செல்வதை தவிர்க்க உதவும். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் மென்பொருள் பொறியாளர்கள் ஓய்வூதியம் பெறுவோர் தங்கள் ஆண்டு புதுப்பித்தல் வாழ்க்கை சான்றிதழ் எல்சி படிவங்களை சமர்ப்பிக்க மொபைல் செயலியை உருவாக்கி வருகிறார்கள். மொபைல் செயலி தொடங்கப்பட்டதும் ஓய்வூதியம் பெறுவோர் வாழ்வு சான்றிதழை சமர்ப்பிக்க தலைமை அலுவலகம் அல்லது வாழ்வு சான்றிதழை புதுப்பிப்பதற்காக பொதுத்துறை வங்கிகளுக்கு செல்வதை தவிர்க்க உதவும். இந்த அப்ளிகேஷன் சோதனை நிலையில் இருப்பதாகவும் டிசம்பர் முதல் வாரத்தில் இது அறிமுகப்படுத்தப்படும் என்றும் டான்ஜெட்கோவின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக பயோமெட்ரிக் முறை மூலம் ஓய்வூதியர்களின் விவரங்களை அங்கீகரிப்பதற்காகவும் ஓய்வூதிய புதுப்பித்தலுக்கான வாழ்க்கை சான்றிதழ் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க ஆதார் எண்களை இணைப்பதற்காகவும் டான்ஜெட்கோ ஆனது இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் யுஐடிஏஐ உடன் இணைந்திருக்கிறது. ஓய்வூதியம் பெறுபவர் செய்ய வேண்டியதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட பயோமெட்ரிக் இயந்திரத்தை வாங்குவது, கைரேகைகளை ஸ்கேன் செய்ய யுஐடிஏஐ 8 பயோமெட்ரிக் இயந்திரங்களை அங்கீகரித்திருக்கிறது மற்றும் அவர்களின் ஆதார் எண்களை இணைப்பதன் மூலமாக வாழ்க்கை சான்றிதழ் விண்ணப்ப படிவங்களை மொபைல் செயலி மூலமாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். டான்ஜெட்கோ அதன் பட்டியலில் உள்ள 9000 ஓய்வூதியர்களுக்கு கூடுதல் விருப்பங்களை வழங்குவதற்காக வாழ்க்கை சான்றிதழ் படிவங்களை புதுப்பிப்பதற்காக ஜீவன் பிரமாண் போர்ட்டலுடன் கடந்த வாரம் ஒப்பந்தம் செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஜீவன் பிரமாண் போர்ட்டல் என்பது மத்திய மற்றும் மாநில அரசுகள் மற்றும் அரசு நிறுவனங்களில் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கான பிரத்யேக பயோமெட்ரிக்கில் இயக்கப்பட்ட டிஜிட்டல் சேவையாகும். டான்ஜெட்கோ ஓய்வூதியம் பெறுவோர் எத்தனை ஆண்டுகளாக வாழ்க்கை சான்றிதழுக்கு நேரில் விண்ணப்பிக்க வேண்டும் அல்லது புதுப்பிப்பதற்கு வேண்டியிருந்தால் அவர்களுக்கு விரைவில் மாற்று வழியில் எளிதாக இருக்கும் என்றும் அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர். இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் காண்பணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள விடைவில் சந்திப்போம். நன்றி.